Amazon 24/7 YouTube channel, கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் களப்பிரர் பற்றி பல்லன் கோவில் செப்பேடு கூறும் கருத்துக்கள் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நம்முடன் இணைந்திருக்கின்றார் எழுத்தாளர் சவரிமுத்து. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, களப்பிரருக்கு பல வரலாறுகள் உண்டு, சிறப்புகளும் உண்டு. அந்த வகையில் அவங்களுக்கு உள்ள அந்த ஏதுக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சான்றுகள் என்று சொல்லக்கூடியதில் பல்லன் கோவில் செப்பேடு கூறும் கருத்துக்கள் என்ன? செப்பேடுகளில் வரலாற்றை எழுது பின்காலத்தில் பயன்படும் என்று அரசர்கள் செய்து வைப்பது வழக்கம். செப்பு பட்டயத்தில் தன்னுடைய கருத்துக்களையோ வரலாற்றையோ பதிவு செய்து கொள்வது செப்பேடு. இப்படி செப்பேடு பதிவு செய்யக்கூடியது வேள்விக்குடி செப்பேடு, அன்பில் செப்பேடு, பல்லன் கோயில் செப்பேடு என்று பல செப்பேடுகள் தமிழ்நாட்டில் உண்டு. சோழர்களை பற்றி அறிய உதவும் செப்பேடு அன்பில் செப்பேடு, வேள்விக்குடி செப்பேடு களப்பிரர்களை பற்றி அறியக்கூடிய செப்பேடாகும். பல்லன் கோயில் செப்பேடு என்பது பல்லவ சிம்ம விஷ்ணுவுக்கும் களப்பிர சிம்ம விஷ்ணுவுக்கும் நடந்த போரை பற்றி விளக்கி கூறுவதாகும். அந்த செப்பேடில் இந்த செப்பேடு பல்லன் கோயில் என்ற இடத்தில் இந்த செப்பேடு கையில் கிடைத்திருக்கிறது. அன்பில் என்ற ஊரில் கிடைத்த செப்பேடு அன்பில் செப்பேடு, வேள்விக்குடி சபையில் கிடைத்த செப்பேடு வேள்விக்குடி செப்பேடு, இந்த பல்லன் கோயில் சபையில் கிடைத்த செப்பேடு பல்லன் கோயில் செப்பேடு. இதில் ஒரு முக்கியமான நிகழ்வு, சிம்ம விஷ்ணு இருவராவர், ஒருவர் பல்லவன் சிம்ம விஷ்ணு, அவன்தான் களப்பிரர்களை ஒரே நாளில் துரத்தி விட்டான் என்று வேள்விக்குடி செப்பேடு சொல்கிறது. அவனும் பாண்டியன் கடுங்கோவனும் களப்பிரர்களை ஒரே நாளில் அகற்றியதாக அந்த வேள்விக்குடி செப்பேடு சொல்கிறது. ஆனால் பல்லன் கோயில் செப்பேடு சிம்ம விஷ்ணுவிலே இரண்டு சிம்ம விஷ்ணு, ஒரு சிம்ம விஷ்ணு பல்லவன் சிம்ம விஷ்ணு, அவன்தான் பல்லவ சாம்ராஜ்யத்தின் தோற்றத்துக்கு காரணமானவன். அப்போது அவன் காஞ்சிபுரத்தை ஆண்டு கொண்டிருந்த களப்பிர சிம்ம விஷ்ணுவை தோற்கடித்து தன் ராஜ்யத்தை தன் அரசை நிறுவினான் என்று சொல்லக்கூடியது பல்லன் கோயில் செப்பேடு என்பதாகும். களப்பிரர் பற்றி பல்லன் கோயில் செப்பேடு என்ன கூறியது என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல நல்ல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமேசான் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எழுத்தாளர் சவரிமுத்துடன் விஜயகுமார்.